ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுகளுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினைத்து அருட்புகழையே விடல் வேண்டும். செப்பாத மெனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ உறுத்தல் வேண்டும். தலைவர் நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுமனே. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்து சுவை கரும்பே, வேர்த்து ஆவி மயங்காது கணிந்த நெருங்கணியே, மேமே அறிவானந்தம் விளங்கும் அருளமதே, தீர்த்தாய் என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே, என் சிறுமொழி ஏற்றருளே. பாரலாம் புகழும் சென்னையம்பதியில் நெசப்பாக்கத்தில் வள்ளலார் தொண்டுநெறி நிறுவனம் என்கின்ற ஒரு அமைப்பு மிகவும் சீரும் சிறப்புமாக கடந்த 36 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நிறுவி இங்கே ஐயா அவர்கள் நடத்தி வருவது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒன்று. நேற்று நிகழ்வு அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். கலைஞரை ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொருவர் காதலித்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக சிலர் காதலிப்பது உண்டு, இலக்கிய ரீதியாக பலர் காதலிப்பது உண்டு. எனவே இலக்கிய ரீதியாக காதலித்தவர்களில் அடியேனும் ஒருவன். உண்மையிலேயே நேற்று முழுமையும் தொலைக்காட்சி முன்னாடியே பொழுது போய்விட்டது. வீட்டிலே கூட சொன்னாங்க, காலையிலேருந்து முந்தைய நாள் நைட்டிலிருந்தே உட்காந்துருந்து எழுந்துக்காமல் உட்காந்துட்டுருக்கியே, ஏதாவது ஒரு வேலையாக செய்யலாம் இல்லையா, கடைக்கு போகிறது இல்லை, குழந்தைக்கு இன்றைக்கி படிப்பு சொல்லி கொடுக்கணும், ஒரு கதை மாரல் ஸ்டோரி ஒன்று சொல்லி கொடுக்கணும்னாங்க. அது கூட நான் சொல்லித்தரல, அமைதியாக உட்காந்துட்டேன். அதனுடைய தாக்கத்தின் காரணமாக தான் இன்று காலையில் ஒரு மாறி இருந்தது மனசு. அதனால் தான் ஐயா கிட்டே ஒரு அரை மனசாக தான் கேட்டேன், இன்றைக்கி என்னங்க ஐயா இன்றைக்கி சொற்பொழி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு அரை மனசோடு தான் கேட்டேன். உண்மையிலேயே கல்லூரிக்கு வந்துட்டாலுமே எங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நான் நினைக்கின்றேன். கல்லூரிக்கு வந்து அந்த வகுப்புக்குள்ளே போயிட்டாலுமே எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆசிரியர் பணியில் இருக்கின்றவர்களும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மற்ற துறையில் இருக்கிறவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அலுவலக ரீதியாக ஐயா மாதிரியான ஒரு காவல்துறை அலுவலக அந்த மாதிரியான ஒரு பதவியில் இருக்கின்றவங்களாம் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஒரே தொழில், ஆசிரியர் தொழில். அந்த ஆசிரியர் பணிக்கு நம்ம உள்ளே போகின உடனே, அந்த வகுப்புக்குள்ளே போயிட்ட உடனே எங்களை எல்லாம் மறந்து விடுவோம். பெரும்பாலும் எல்லா ஆசிரியர்களுமே 99.99 விழுக்காடு உங்களை மறந்த நிலையில் அந்த மாணவர்களை பார்த்து நம்ம எதற்காக இங்கே வந்திருக்கின்றோம், அந்த மாணவர்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு நிலையிலே அந்த வகுப்பை எல்லாம் அந்த பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் மாணவர்களுக்கும் அதனோடு அந்த பாடத்திட்டத்தினோடு சில அறிவுரைகளையும் போதனைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய சூழலில் இப்படியெல்லாம் எங்களுடைய கவனமானது மாறிவிடும். ஐயா கிட்ட காலையில் பேசும்பொழுது நான் வகுப்புக்கு போகலை. அப்போ தான் காலையில் 8:30 எங்கள் கல்லூரி ஆரம்பிக்கும், 9:30 வரைக்கும் எனக்கு வகுப்பு இல்லை, முதல் வகுப்பு இல்லை எனக்கு. 9:30 மணிக்கு தான் எனக்கு வகுப்பு தொடங்குது. 8:50 இருக்கும் அவருக்கு நான் பேசினேன். அப்போ உண்மையிலே மனசு ஒரு மாதிரி தான் இருந்தது. 9:15 அப்புறமா வகுப்புக்குள்ளே போன பிற்பாடு இன்னைக்கு
பெரிய புராணம் நடத்த வேண்டியது இருந்தது. கும்பலேகலை நாயனாருடைய புராணத்தையும் நாங்கள் பாடமாக வச்சிருக்கிறோம். அதனால் பெரிய புராணத்தை தொடங்கி நம்ம அந்த பெரிய புராணம் என்றால் என்ன, அதனுடைய 12 திருமுறையில் அது 12 திருமுறையில் இருக்கக்கூடிய அருமை, சேக்கிழாருடைய பெருமை, இதையெல்லாம் சொல்லி அப்படியே நடத்தின்னு இருக்கும்பொழுது ஐயப்பன் மன்னர் வகுப்பில் இருந்த அந்த நேரம், பொதுவாக வகுப்பில் இருக்கும்போது எடுக்கிறது இல்லை. நான் என்ன நினச்சிட்டு எடுத்தேன்னா, இவர் வேண்டாம்னு சொன்னால் நம்ம வேண்டும்னு சொல்லணும்னு நான் எடுத்தேன். ஆனால் ஐயாவை வேண்டும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆனால் வள்ளலார் போன முறையே எனக்கு இந்த வைரமுத்துவோடைய கூட்டம் ஒன்று, அதனால் நடக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, ரெண்டாவது அப்போ தள்ளி போச்சு அப்படின்னு ஒரு மனசு கவலை வர ஒரு பக்கம் இருந்தது. இதெல்லாம் மீறி நேற்று நிறைய செய்தித்தாளில் போட்டிருந்தாங்க, ஒரே ஒரு செய்தி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கலைஞர்கிட்ட நான் இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு செய்தி, அவருடைய வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு நம் தலைப்புக்குள் சென்று விடலாம். ஏனென்றால் அது நான் வாழ்நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று பல காலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற செய்தி. விடியற்காலை 4:30 ஒருவன் எழுந்து கொண்டால் அவன் தன்னுடைய ஒரு நாள் பொழுதை 2 பயனுடையத வகையில் மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு என்று அவர் அடிக்கடி குறிப்பிடுவாராம். தன்னுடைய வாழ்நாளிலே அதை நாள்தோறும் பழக்கப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் காலையில் விடியற்காலையில் எழுந்துப்பார், தலையங்கமாக முழுக்க எல்லாத்தையும் படிப்பார், எல்லா பத்திரிகையும் ஒரு ஓட்டு ஓட்டுவார், எல்லா செய்தியும் பார்த்துடுவார், அதுக்கப்புறம் முக்கிய செய்திகள் ஏதாவது இருந்தால் அது குறித்து பேசுவார், இப்போ எல்லாம் கேள்விப்பட்டதோட ஒரு சரி. ஆனால் இந்த செய்தி என்பது எனக்கு நறுக்கு என்று மனதில் தைத்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சித்திர இலக்கிய அமைப்பிலேயே கூட வாழும் கலையெல்லாம் பயிற்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நினைப்பது உண்டு, விடியற் காலை 4 எழுந்து கொள்ள வேண்டும். இதே இடத்திலே கூட நான் மார்கழி நோன்பு, மார்கழி மாதத்தின் மாண்பு, மார்கழி மாண்பு என்கின்ற தலைப்பில் இதே இடத்திலே ஒரு 2 முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன், 2 மேலாயிடுச்சு, மார்கழி மாண்பு என்கின்ற தலைப்பில் இதே இடத்துல நான் பேசுகின்ற பொழுது கூட சொல்லியிருப்பது உண்டு. எல்லாம் பெரியவங்களாம் சொல்கிறாங்க 3 எழுந்தணும், 4 எழுந்தணும், நானும் முயற்சி பண்ணுறேன், இது வரைக்கும் செஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு, அதே நிலையில தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துருக்கிறது. வாரத்தில் 3 எழுதுனா அது அதிகம், அதுக்கப்புறம் எழுந்துக்க முடியல, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ராத்திரி லேட் ஆகிடும், ஒரு 11:30-12 ஆகிடும், அதனால் காலையில் எழுந்திருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நாட்களில் சோம்பல் பழகமும் உண்டு, சரி எழுந்துக்கலாம், இப்போ என்ன இப்போ 5 எழுதுனா போச்சு, 6 எழுதுனா போச்சு, 8 தானே காலையில் ஜிப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. அதற்கெல்லாம் சவுக்கடி கொடுத்தார் போன்ற அந்த வசனங்களை படிக்கின்ற பொழுது எத்தனையோ பேர் சொன்னாங்க, இருந்தாலும் நேற்று அந்த நெகிழ்ச்சியுடன் கூடிய அந்த நிலையில் அதை படிக்கின்ற பொழுது என்னுடைய மனதும் தைத்தது. எனவே இந்த நல்ல பழக்கம் என்பது எல்லா பெரியவங்கக்கிட்ட இருந்திருக்குது, அதை தான் சொல்ல வரேன். இப்பொழுது பெரியவங்கக்கிட்ட எல்லா நல்ல பழக்கமும் இருந்திருக்குது, அதனால தான் அவங்க பெரியவங்களாக இருந்திருக்கிறாங்க. செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செயலாகாதார் என்று வள்ளுவன் சொன்னதைப் போல, அரசியல் ரீதியாக எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் சில நல்ல பழக்க வழக்கங்களை பெரியவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள், அதில் ஐயாவும் ஒருவர். எனவே ஐயா சொன்னது போல அவருடைய ஆன்மா இறையடியை சாரட்டும், பிறவா நிலை மரணமில்லா பெருவாழ்வை எய்துவதற்கு எல்லாம் அல்ல வள்ளல் பெருமானுடைய திருவடிகளையும் நடராஜ பெருமானுடைய திருவடிகளையும் மனம் மெய்யும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நாம் நடராஜபதி மாலையில் செல்வோம். நடராஜபதி மாலை இப்பொழுது அதிகமாக 4 அமர்வாக இந்த அமர்வில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாடலிலுமே இறைவனுடைய தன்மைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார், நடராஜபதி எப்படி இருக்கின்றார் என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இந்த பாடலில் அண்டங்களை பற்றி எல்லாம் பேசுகின்றார். நமக்கு இன்னைக்கு 19வது நூற்றாண்டினுடைய 20வது நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அறிவியல் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று அண்டங்கள் பல கோடி அண்டங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு அண்டம் தான் பால்வழி அண்டம், அந்த பால்வழி அண்டத்தில் பல லட்சம் கோள்கள் இருக்கின்றன, அதில் ஒரு கோள் தான் பூமி அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிக் கொண்டிருக்கின்ற உண்மை. இதற்கு முன்னாடி நமக்கு பெரியவர்கள் சொல்லி சென்றது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்கின்ற ஒரு தேவார பாடல், அந்த பாடலை நாம் அடிக்கடி எடுத்து காட்டுவது உண்டு. வள்ளல் பெருமான் இந்த அண்டங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் பதிவு செய்கின்றார்.
அந்த அன்னங்களை எல்லாம் பதிவு செய்துவிட்டு இந்த அன்னங்களில் எல்லாம் உன்னுடைய நிலையில், அதாவது பரவெளியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அணுவடுவாக இருக்கின்றது. அவர் சொல்வதை அப்படியே கொஞ்சம் நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் கற்பனை பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காட்சி அப்படியே வளர்ப்பிரமாணம் இருக்கின்றார். முதல் வரி பாருங்க, ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. அவற்றின் ஓராயிரம் கோடி மால் அண்டம், அரண் அண்டம் உச்ச கோடா கோடியே, திருகள் அறு பல கோடி ஈசன் அண்டம், சதாசிவ அண்டம் எண்ணிறந்த, மொத்தம் ஐந்து சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் சொல்றார், திகழ்கின்ற மற்ற பெரும் சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உரு உரும் இவ் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடு அசைய அவ்வெளியின் நடனின்று நடனமாடும் நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவி என ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய்த்தந்தையே, மணிமன்றி நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே. இது 18வது பாடல், நடராஜபதி மாலையில் இது 18வது பாடல். இங்கே பிரம்மனுடைய அண்டங்கள் அப்படின்றதே நம்ம அடிமுடி காண முடியாது, எத்தனை இதுல ஒரு 100க்கும் மேற்பட்டு விரிந்தன அண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யறார். ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமூடி பெருமையே உண்ண முடியாது. உண்ண முடியா அப்படின்னு சொன்னா நினைக்க முடியாது, அதையே நம்ம எண்ணி பார்க்க முடியாது, அது எங்க தொடங்கி எங்க முடியுது என்று அதனுடைய அடியையும் முடியையும் நாம அளக்க முடியாது அப்படின்றத சொல்றார். ஒரு பிரம்மனுடைய அண்டங்களையே நம்மால் அளக்க முடியலையே, அதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு விரிக்கின்றார். அதனையும் காட்டி அவற்றினும் ஓராயிரம் கோடி மால் அண்டம்ன்றார். திருமாலுடைய அண்டங்கள் அதை காட்டிலும் ஓராயிரம் கோடி இருக்குது என்று சொல்றார். அதுக்கப்புறம் மூன்றாவது பதிவு செய்யறது வந்து அரண் அண்டம் உச்ச கோடா கோடியே. அரணுடைய அண்டம் இருக்கிறது, அது அதை காட்டிலும் கோடான கோடி அண்டங்கள் அது இருக்கிறது என்று சொல்ற. அப்ப பிரம்மாவனுடைய அண்டம் அந்த அண்டங்களே எண்ண முடியாது, அது நூற்றுக்கும் மேல நிறைய இருக்கின்றது. அப்புறம் ஆயிரம் கோடி அண்டங்களாக திருமாலுடைய அண்டம் இருக்கின்றது, கோடான கோடி அண்டங்களாக அரணுடைய அண்டங்கள் இருக்கின்றது. நாலாவதாக சொல்றாரு, திருகள் அரு என்று சொல்றாரு. திருகள் என்று சொன்னால் சந்தேகம், சந்தேகம் இல்லாத வகையில பல கோடி அண்டங்கள் ஈசன் அண்டம்ன்ற சந்தேகமே கிடையாது. நீங்க என்ன இவ்வளவு இருக்குது இதெல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடும் மூணாவது படிக்கும் போதே. நீங்களாம் சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ஈசனுடைய அண்டங்கள் பல கோடி இருக்கின்றது. அதை விட ஜாஸ்தியாக சதாசிவ அண்டம் எண்ணிறந்த, இதுக்கெல்லாம் நம்ம வரையறையே சொல்ல முடியாது. மேல 100 பிரகோடினாரு, அப்புறம் 1000 கோடினாரு, இதெல்லாம் வந்து பல கோடினாரு. அதுக்கப்புறம் சதாசிவத்துக்கு வரும்பொழுது எண்ணிறந்த அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சதாசிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற மற்ற, இதெல்லாம் 5 சொல்லி முடிச்சார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இன்னும் ஒளி வீசக்கூடிய விளங்குகின்ற திகழ்கின்ற மற்ற பெரும் சக்தி சத்தர்தம், மிக பெரிய நிலையில சக்தி நிலையில இருக்கக்கூடியவர்களுடைய அண்டங்கள்லாம் இருக்குது. அந்த அண்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய சீர் அண்டமாக இருக்கின்றது, அவற்றையெல்லாம் என் சொல்லி புகழுவேன். ஏன்னா என்ன சொல்லி அதெல்லாம் சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லி இங்க நிறுத்துற. இப்ப இங்க நம்ம சில செய்திகளை பார்க்கணும். முதல்ல பிரம்மாவை சொன்னாரு, குழப்பம் இல்லை. ரெண்டாவது திருமாவை சொன்னாரு, அதுவும் குழப்பம் இல்லை. 3, 4, 5 மூணு விஷயம் சொல்றாரு. அதுல அரண் அண்டம் சொல்றாரு, ஈசன் அண்டம் சொல்றாரு, சதாசிவ அண்டம் சொல்றாரு. இப்போ நமக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அரண் ஈசன் சதாசிவம் மூன்றும் ஒருவரேவா அல்லது வேற வேறால ஒருத்தர் தான் நம்ம அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இறைவனுடைய அந்த சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய பல்வேறு வடிவங்கள்ல இவங்கெல்லாம் வர்றதாக நமக்கு சிவஞான சித்தியார் காட்டுது. சிவஞான சித்தியார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வகையான உருவங்களை இவங்க வந்து காட்டுறாங்க. என்ன அப்படி காட்டுறாங்க பார்க்கும்பொழுது, சிவம் அவருதான் மூலம், சக்தி அவருடைய ஒரு பாகமாக அமைந்திருக்கக்கூடிய. அப்போது அந்த சிவம் அடுத்து சக்தி என்று வரும்பொழுதே அது தனி ஒரு உருவமாக அவங்க காட்டுகிறாங்க. சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன்
திகழும் ஈசன், உவந்து அருள் உருத்திரன், மால் அயன், ஒன்பது சொல்லியிருக்காங்க. இந்த ஒன்பதும் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும், இதை ஒன்பது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன்பது வடிவங்களையும் மூன்று விதமாக பிரிக்கின்றார்கள். மூன்று உருவங்களாக இறைவனுக்கு மூன்று திருமேனிகள் உண்டு. ஒன்று அருவத்திருமேனி, இரண்டாவது உருவத்திருமேனி, மூன்றாவது அருவுருவத்திருமேனி என்று மூன்று வடிவங்களாக பிரிக்கின்றார்கள். இந்த அருவம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாத தன்மை. இப்போ நமக்கு இந்த வெட்டவெளி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றுமே இல்லாத தன்மை, இது அருவம் என்கின்ற நிலை. இந்த அருவத்துக்கு நான்கு விதமான வடிவங்களை சொல்கிறாங்க. இறைவனுடைய வடிவங்களில் நான்கு வடிவங்கள் இந்த அருவத்துக்கு போகுது. என்ன நான்கு வடிவங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சிவம், ரெண்டாவது சக்தி, மூணாவது நாதம், நான்காவது விந்து. இந்த நான்கு வடிவங்களும் அருவ நிலையில் இருக்கின்றது அப்படின்றார். அதுக்கப்புறமா அருவுருவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சதாசிவம். இப்போ நம்ம சிவலிங்க மேனியாக வைத்து வழிபட்டு வணங்கி கொண்டு வருகிறோம் அல்லவா, அந்த நிலைக்கு பேர் அருவ நிலை, அது சதாசிவ நிலை என்று சொல்கிறாங்க. அப்போ உருவம்னா என்ன, அருவம்னா என்ன? அருவம் என்பது ஒன்றுமில்லாத தன்மை என்று என்கிட்ட சொன்னேன். அப்போ உருவம் என்று சொன்னால் இப்போ கண்ணு காது வாய் மூக்கு இந்த கை கால் இதெல்லாம் இருந்தால் அது உருவம், உருவ மேனி. இப்போ நம்ம சிவலிங்க மேனியை பார்க்கின்ற பொழுது அருவுருவத்தன்மை என்று நாம் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அருவம் என்று சொன்னால் ஒன்றுமில்லாத தன்மை, உருவம் என்று சொன்னால் கை கால் வாய் மூக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ சிவலிங்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு கண்ணு காது வாய் மூக்கு காது எல்லாம் இருக்குதா கேட்டால் இல்லை. அப்போது அருவமாகவும் இல்லை, உருவமாகவும் இல்லை. எனவே அருவுருவமேனி என்று அதை சொல்கின்றார்கள். அந்த அருவுருவத்தன்மை உள்ள திருமேனிக்கு சதாசிவம் என்று பெயர். அதற்கு அடுத்து சொல்கிறாரு உருவம். இந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா 25 வடிவங்களாக காட்டுகின்றார்கள். 25 உருவங்கள் வந்து நாம் இன்னைக்கு வணங்கி வழிபட்டு கொண்டு வருகின்றோம். அதை மகேஸ்வர வடிவங்கள் என்று பொது பெயரில் அழைக்கிறாங்க. அந்த மகேஸ்வர வடிவங்கள் அப்படின்ற பார்க்கின்ற போது லிங்கோத்பவராக பார்க்கின்றோம், சுகாசனராக பார்க்கின்றோம், கல்யாண சுந்தரமூர்த்தியாக பார்க்கின்றோம், அர்த்தநாரீஸ்வரராக பார்க்கின்றோம், சோமஸ்கந்தராக பார்க்கின்றோம், தட்சிணாமூர்த்தியாக பார்க்கின்றோம், நடராஜராக பார்க்கின்றோம். இப்படி 25 வடிவங்களில் அதை நாம் பார்க்கின்றோம். இந்த அருவுருவமேனி அப்படின்றது ஒன்று சதாசிவம், உருவம் என்கின்ற வகையில் நான்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், அயன், இந்த நான்கு நிலையில உருவ நிலை என்பது அமைந்திருக்கின்றது. ஆக இந்த ஒன்பது நிலைகளாக நம்முடைய சிவஞான சித்தியாருடைய சுபக்கம், அதில் ரெண்டு பிரிவு இருக்குது, சுபக்கம் ஒன்று பரபக்கம் என்று ஒன்று இரண்டு பிரிவு இருக்கின்றது. இந்த சுபக்கம் என்கின்ற பகுதியில் சிவஞான சித்தியாரில் குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையில் நாம் வைத்துக்கொண்டு இங்கே நடராஜ பதிமாலையில் நாம் அணுகின்ற பொழுது நமக்கு மூன்று விதமாக நமக்கு அவர் சொல்கிறாரு. அரண் அண்டம் உற்ற கோடான கோடி, சந்தேகம் இல்லாத ஈசன் அண்டம் பல கோடி, சதாசிவ அண்டம் எண்ணிறந்த என்று சொல்லி முடிக்கின்றார். இப்படியெல்லாம் அண்டங்கள் நிறைய இருக்கின்றது. இதில் சத்தி சக்தர்களுடைய சீரண்டம் அதை பற்றி என்னால் சொல்வது எதுவுமே சொல்வதற்கு இயலவில்லை என் சொல்லி புகழுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே நிறுத்துறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதெல்லாம் இருக்கிறது அல்லவா, இவ்வளவு அண்டங்கள் நாம் சொன்னமே, இந்த அண்டங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு பறவெளி இருக்கின்றது. அதுதான் என்னன்னு கேட்டால் நடராஜ பெருமான் நடனமாடக்கூடிய அந்த பறவெளி. அவர் சொல்றாரு உரு உரும் இவ் அண்டங்கள் அத்தனையும், இப்படி அண்டங்கள் எல்லாம் உருவத்தன்மையில் இருக்கின்றதே, இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் அருள்வெளியில் உன்னுடைய பறவெளியில பார்க்கின்ற பொழுது உரு சிறு அணுக்களாக ஊடு அசைய, எல்லாம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு கேட்டால் சின்ன 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 அணுக்களாக இருக்கின்றதாம். அப்படின்னா எவ்வளவு பெரியதாக அந்த இறைவனுடைய பறவெளியானது இருந்தால் இவையெல்லாம் இந்த அண்டங்கள் எல்லாம் சிறு சிறு அணுக்கள் போல தோன்றும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போ இங்கிருந்து நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த வானவெளியில் நட்சத்திரங்கள் நமக்கு நம்முடைய கண்களுக்கு சிறு ஒளியாக சிறு சிறு துகள்களாக காட்சியிருக்கின்றது. அவையெல்லாம் நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் விரிந்திருக்கின்றது. அப்போது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பறவை இருந்திருக்கணும், அந்த பறவைக்குள்ளார இவ்வளவு அண்டங்கள் இருக்கிறோம், அந்த அண்டங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அணு அணுக்களாக இருக்கின்றது அப்படின்றதை ஒரு வள்ளலார் பதிவு செய்கின்றார். இந்த இடத்துல திருமூலரை பற்றி ஒரு குறிப்பு
கருக்கிடை அறுநூறு அப்படின்னு ஒரு நூல். அந்த கருக்கிடை அறுநூறு அப்படின்ற ஒரு நூலில் நம்ம திருமூல திருமந்திரம் எழுதினார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். கருக்கிடை அறுநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா சித்தர்களில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு யார் யார் என்னென்ன நூல் எழுதிக்கிறாங்கன்றது சரியான வரையறைகளும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது திருமலர் தான் எழுதினாரா இல்லை அவர் பேரை வச்சுக்கிட்டு வேற யாருனா எழுதினாலும் தெரியாது. ஏன்னா ஒரு அகத்தியரே இல்லை, பல அகத்தியர் இருக்கிறாங்க. அது மாதிரி போகர்னா ஒரு போகர் மட்டுமே இல்லை, போகர் பெயரில் நிறைய நூல்கள் கிடைக்குது. இப்போ அதெல்லாம் ஒருத்தரே எழுதினாரா இல்லை நிறைய பேர் எழுதினாரான்றதெல்லாம் நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு முடியாத நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த கருக்கிடை அறுநூறு அப்படின்ற ஒரு நூலில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, திருமூலர் என்ன பண்ணியிருக்காரு, நந்தி கிட்ட தான் உபதேசம் வாங்குறார். நந்தி கிட்ட உபதேசம் வாங்கிட்டு நந்தியை குருவாக ஏற்று நந்தி கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அவர் போகிறார். அப்படி போகின்ற பொழுது அப்போ நந்தி பகவான் சொல்கிறாரு, நீ புவனம் முழுமையும் சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். புவனம்னா உலகம் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதில் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 1008 பேரண்டம் என்பது ஒரு புவனம் என்று சொல்கிறாங்க. 1008 பேரண்டம் என்பது ஒரு புவனம். அந்த புவனத்தை நீங்கள் போய் சுற்றி பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாராம். இவர் என்ன செய்கிறார், ரெண்டு குளிகை எடுத்துக்கிறார். ஒரு குளிகை வந்து சொரூப குளிகை அப்படின்னு ஒரு குளிகை, அந்த குளிகையை வந்து வாயில் போட்டுக்கிறாராம். இன்னொரு குளிகையை வந்து கமலி அப்படின்னு ஒரு குளிகை, அந்த குளிகையை வந்து உடம்புல அணிஞ்சுக்கிறாராம். அணிந்து கொண்டு அந்த அண்ட வெளியில் அவர் போகிறார். அப்படி போயிட்டு ஒவ்வொரு அண்டங்களாக போய் 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 பார்க்கின்ற பொழுது ஒரு அண்டத்தில் பார்த்தா அங்கே வந்து 60 கோடி சித்தர்கள் சித்தி பெற்ற நிலையில், அந்த காயக்கல்ப சித்தி பெற்ற நிலையில் 60 கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் அவர் கிடைக்குது. ஒரு சித்தரை போய் பார்க்கின்றார் அவர். அவர் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறாங்க, நீங்கள் உனக்கு என்னெல்லாம் தெரியும் என்று சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். இத்தனை சித்திகள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீ ரொம்ப சிறியவனாக இருக்கிற, உனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்குது, நீ போய் கற்றுக்கிட்டு வா, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்களாம். இப்படி ஒவ்வொரு அண்டங்களாக அவர் போய் 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 பார்த்து அந்த கருக்கிடை 600 என்று சொல்லக்கூடிய நூலில் அவர் பதிவு செய்ததாக ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த செய்தி எதுக்கு இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வகையான அண்டங்களை எல்லாம் அவர் நேரிலே போய் பார்த்து இப்படி இந்த தன்னுடைய சித்த தன்மையில போய் பார்த்தாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு திருமூலருக்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப நம்முடைய வல்லர் பெருமான் தன்னுடைய உடம்பை ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டு அந்த தன்மையில இருக்கக்கூடிய அந்த வல்லர் பெருமான் எப்படி இதையெல்லாம் இருக்க முடியும், இதையெல்லாம் எப்படி அவர் எழுதினார் என்கின்ற ஒரு ஆச்சரியத்தோடும் ஒரு வேப்போடு நம்ம அதை பார்க்கின்ற பொழுது, ஞான நிலையில அவர்கள் எல்லாமே சித்தியாயிருக்கு. இந்த நமக்கு கண்ணுக்கு தெரிந்த விஷயங்களை காட்டிலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத புலப்படாத நிறைய விஷயங்கள் அவர் ஞான நிலையிலேயே உணர்ந்திருக்கின்றார். அப்படி ஞான நிலையிலேயே இருந்து உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இந்த உடம்பு இந்த வல்லர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்துகிட்டு பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இந்த உடம்பை வந்து பல நேரங்களில் அவர் மறைத்துக் கொள்கின்றார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்கணும். அப்படி தன் உடம்பை மறைத்து கொண்டு அவர் பறவெளிகளில் ஒரு பயணம் செய்திருக்கின்ற பொழுது இப்போ இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் கண்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பார்வையை தான் இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது தோணுகின்றது. இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வர அண்டங்களை எல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டே வந்துட்டு உன்னுடைய அருள்வெளியில் இந்த அண்டங்கள் எல்லாம் உரு சிறு 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 அணுக்களாக இருக்கின்றது, அதன் ஊடாக அசைகின்ற அந்த வெளியில நடுநாயகமாக நின்று நடனமிடக்கூடிய நடனமாடக்கூடிய ஒரு பெருங்கருணை அரசே என்று அவர் நடராஜபதியை சொல்றாரு. சொல்லிட்டு இப்படிப்பட்ட இறைவா நீ என்னை மருவி என்னுடைய ஆன்மாவிலே என்னுடைய உயிரிலே கலந்து என்னை ஆட்கொண்டு என்னை நீங்கள் ஆட்கொண்டீர்கள், ஆட்கொண்டு என்னை மகனாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஏன்னா வருவிக்க உற்றவள்ளல் என்றுதான் அவரே சொல்லியிருக்காரு. அப்ப அந்த என்னை மகனாக ஆக்கி எனக்கு அழியா வரம் தந்து, வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் நிறைய இடங்களில் இந்த பிறவா நிலையை பற்றி பிறவா அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பற்றி அங்கங்கே சொல்லிக்கொண்டே சொல்கின்றார். இப்போ இந்த பாடலையும் சொல்கின்றார், அழியா வரம் தந்த மெய்த்தந்தையே, உண்மையான தந்தையே, எனக்கு அழியா வரம் தந்தவனே. அந்த தந்தை எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால், மணிமன்றின்
மணிமண்டி நடுநின்ற மணிமன்றம் என்று சொன்னது நடராஜபதி, தில்லையம்படத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜபதி. மணிமன்றி நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் அல்ல நடராஜபதியே அப்படின்னு இந்த பாடலில் அவர் பதிவு செய்கிறார். இன்னொரு அடுத்த பாடலில் பார்க்கின்ற பொழுது, வரவு செலவு அற்ற பரிபூரணாகார சுப வாழ்க்கை முதலா எனக்கு வாய்த்த பொருளே. இந்த முதல் வரி இருக்குதே, இந்த முதல் வரியை மிகப்பெரிய ஆழமான ஒரு பொருளை நமக்கு வரலாறு பெருமான் காட்டுகின்றார். வரவு செலவு அச்ச, இந்த ஒரு சொல்லை மட்டும் நம்ம எடுத்துட்டு பார்க்கும்போது நேரடி பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சிவபெருமான் பிறவாயாக்கை பெரியோன், அவர் எங்கேயும் பிறந்ததில்லை எங்கேயும் போனதில்லை அப்படின்ற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அவர் வரவு செலவு அச்ச பரிபூர்ணாகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது நேரடி பொருளை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று என்ன அப்படின்றது பார்க்கின்ற பொழுது, இந்த உடம்புல நம்ம சுவாசிக்கின்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவாசிக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது இந்த சுவாசம் தான் எல்லாவற்றுக்குமே அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவாசம் என்பது கீழ்போகும் மேலே வரும், கீழ்போகும் உயிர்ப்பாகிய போக்கும் மேல் இழுக்கும் உயிர்ப்பாகிய வரவும். அப்போ வரவு செலவு, வரவு என்பது மேல் நோக்கி போகக்கூடியது வரவு, அப்போ கீழ் நோக்கி போகக்கூடியது செலவு. இப்படிப்பட்ட இல்லாததாகி ஒழிந்து போவதே பூரணம் என்று சொல்றாங்க. அப்போ அந்த பூரணம், அந்த பரிபூரணம் அப்படின்னு சொல்றாரு. வரவு செலவு அச்ச பரிபூரணாகாரம் அப்படின்னு சொன்னா அந்த பரிபூரணம் என்கின்ற நிலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, வர்றதும் கிடையாது போறதும் கிடையாது, அப்படி வருவதும் போவதும் இல்லாத ஒரு நிலை இருக்குது பாருங்க, அந்த நிலைக்கு தான் பரிபூரண நிலை, அது பரிபூரணாகாரம் என்று சொல்றாரு வளர்பெருமான். அப்ப இந்த வரவும் போவதும் எப்படி அப்படின்னா, நம்ம கொஞ்சம் திருமூலர் கிட்ட போய் கேட்டோம்னா அவரு என்ன சொல்றாரு, ஒரு பாடல்ல என்ன சொல்றது, ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு ஒரு பாடல பதிவு செய்யற. இப்போ நமக்கு கொஞ்சம் ஞான நிலையில போறவங்க, தவ நிலையில போறவங்க, கொஞ்சம் இந்த யோக நிலையில போறவங்க எல்லாருமே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய பாதை இந்த காற்று தான். இதை எப்படி வந்து அதில் கும்பகம் ரேசகம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இதை நம்ம வந்து சரியாக செஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சுவாசிக்கின்ற நிலையை சரியாக செஞ்சிட்டோம்னா, இந்த வாசி யோகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி இருக்கின்றது. இது மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம போகர் கூட சொல்லுவாங்க, போகர் கூட அந்த நவபாஷாணம் செய்ய சிலையை செய்கின்ற பொழுது, போகரும் அவரா கூட இருந்த சித்தர்களும் எல்லாம் செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமும் பத்து நாளும் சுத்தமாக மூச்சையே விடாமல் அவங்க மூச்சு அடக்கி இருந்த நிலையிலேயே அந்த பாஷாண சிலையை செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. அப்போ இந்த மூச்சு அற்ற நிலை அப்படின்னா அது இறப்பு நிலை இல்லை, மூச்சு அற்ற நிலை என்பது பரிபூரண நிலை. மூச்சு இல்லாமல் போறதுன்றது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இறப்பு ஒண்ணுதான், அதுக்கு மேலே இருக்கிறது என்று சொன்னா அது பரிபூரண நிலை அப்படின்னு வல்லபெருமான் இங்கே நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். அதனுடைய உட்பொருளாக நம்ம அதை புரிந்து கொள்ள முடியுது. வரவு செலவு அச்ச பரிபூரணாகார சுப வாழ்க்கை, அப்படி யாரு வரவு செலவு அச்ச பரிபூரண நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் சுப வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்த சர்க்குருவே அப்படின்றார். வரவு செலவு அச்ச பரிபூர்ணாகார சுப வாழ்க்கை முதலாக எனக்கு வாய்த்த பொருளே. இறைவன் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், இந்த மாதிரி வரவும் இல்லாமல் செலவும் இல்லாமல் ஒரு பரிபூர்ண நிலையில் இருக்கக்கூடிய நிலையை வள்ளல் பெருமானுக்கு அளித்திருக்கின்றார் இறைவன். அதை அவரே பதிவு செய்கின்றார். அதற்கப்புறம் மெய்ப்பொருளுக்கு போகின்றார். என் கண்மணியே, இறைவன் எங்கே இருக்கின்றான் அப்படின்றது நமக்கு இதன் மூலமாக அவர் காட்டுகின்றார். மெய்ப்பொருள் நிலையை அவர் உணர்த்துகின்றார். கண்ணே, கண்ணில் கலந்த மணியே, மணியில் கலந்த கதிரொளியே,
அப்படின்னு ஒரு பாடல அவர் சொல்றார். அதே மாதிரி இங்கேயும் சொல்றார், இறைவன் எங்க இருக்கின்றான், என் கண்மணியே, என் உள்ளே வயங்கி ஒளிர்கின்ற ஒளியே, என் உள்ளத்திற்குள்ளே தங்கி விளங்குகின்ற உணர்வாக என்னை உணர்த்துகின்ற ஒளிர் விடுகின்ற ஒளியே, உள்ளத்துக்குள் தங்கி ஒளி வீசக்கூடிய ஒளியே, கண்மணியேன்னு சொன்னாரு, உள்ளே தங்கி இருக்கக்கூடிய ஒளிர்கின்ற ஒளியே என்று சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வரி ரொம்ப முக்கிய அற்புதமான வரி, இரவு பகல் அற்றொரு தருணத்தில் உற்ற பேர் இன்பமே. இந்த வரி நம்ம பாருங்க கொஞ்சம், இரவு பகல் அற்ற தருணம் எது? நம்ம கிட்ட சாதாரணமா யாரும் வந்து கேட்டேன்னா, இரவு பகல் அற்ற தருணம் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், மாலை பொழுது, ஒரு 5:30 மணி, இல்லை ஒரு 5:30 மணி, இல்லை ஒரு 6 மணி, 6:10, இந்த மாதிரியான நேரத்தில் பகலும் கிடையாது இரவும் கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒரு வேளை இப்படி சொல்லியிருக்கலாம் வள்ளலாறு, எப்படி அந்த மாலையிலே தெண்டல் போல வீசுகின்ற பூங்காற்று, அந்த மாதிரி இந்த நிலையை சொல்லியிருக்கலாம், அந்த மாலை பொழுது மட்டும் வச்சுக்கிட்டு பேசியிருக்கலாம் அப்படின்னு நாம வெளிப்படையாக நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். உண்மையிலேயே என்னதான் சொல்ல வர்றார் வள்ளலாறு, இரவு பகல் அச்சொரு தருணத்தில் உற்ற பேர் இன்பமே, மிகப்பெரிய இன்பமேன்னு சொல்றாரு. அப்போ அதனுடைய மறைபொருள் என்னவாகத்தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் நிறைய ஆராய்ஞ்சு பார்த்ததுல எனக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய உடம்புல இந்த பத்திரிகை இப்போ வந்தவொடனே கொடுத்தாங்க, இதை பார்த்தும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம என்ன நினைச்சிட்டு வந்தோமோ அது இங்கே இருக்குது இந்த பத்திரிகையில். இங்கே பாருங்க, இந்த பத்திரிகையில் ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன். இப்போ நமக்கு இது கண்களுக்கு சொல்லுவாங்க, அந்த வடகலை இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன் அப்படின்றதும் ஒன்று உண்டு, நம்ம சுவாசத்துக்கும் சொல்வது உண்டு. இப்போ இதெல்லாம் இதுதான் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கின்ற பொழுது, சூரிய கலை உயிர்ப்பு அது பகல், சூரிய கலை உயிர்ப்பு பகல், சந்திர கலை உயிர்ப்பு இரவு. இப்போ இந்த சூரிய கலை உயிர்ப்பு சந்திர கலை உயிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனித உடம்புக்குள்ளார இரவு பகல், இரவு பகலாக இது இருக்கின்றது. இந்த இரு கலை உயிர்ப்பும் அந்த இந்த இரு கலை உயிர்ப்பாம் இரவு பகல் அச்ச அல்லது ஒடுங்கிய இடம்தான் நம்முள் ஒருமையாகிய ஆன்ம உயிர்ப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரவு பகல் என்று சொன்னமே, அந்த சூரிய கலை உயிர்ப்பு சந்திர கலை உயிர்ப்பு, இந்த ரெண்டுமே இரவு பகல் சொல்றாங்க. இது ரெண்டும் ஒடுங்கிய நிலை அல்லது அச்ச நிலை, இதுதான் அந்த நிலைக்கு பெயரு ஆன்ம உயிர்ப்பு. இந்த ரெண்டும் நமக்குள்ள ஒருமையாகிய ஆன்ம உயிர்ப்பு அப்படின்றத வள்ளலார் பதிவு செய்கின்றார். இப்படி இரவு பகல் நம்முள் ஏற்படாத அந்த ஒருமை இருக்கின்றது பார்த்தீங்களா, அந்த ஒருமை தான் அன்பு விளைகின்ற இடம், அன்பு விளைகின்ற விளைநிலம் அதுதான். அந்த அன்பு விளைக்கூடிய விளைநிலத்துல தான் இன்பமானது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்றத இவர் சொல்லுகின்றார் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்க முடிகின்றது. இரவு பகல் அற்ற தருணம் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சூரியகலை உயிர்ப்பு சந்திரகலை உயிர்ப்பு இந்த இரண்டும் ஒடுக்கப்பட்ட நிலை. இப்போ நம்ம முதல்ல சொன்னதுக்கும் இப்போ இங்கே 3வது வரியில் சொன்னதுக்கும் ரெண்டும் ஒத்து வருகிறது பாருங்க. வரவு செலவு அச்ச பரிபூர்ணாகாரம் என்று சொன்னாருங்க, அதையே தான் இங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது இரவு பகல் அச்ச ஒரு தருணம் அப்படின்றார். அப்போ இரண்டையும் நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த சுவாச நிலை வாசிய நிலை இந்த மாதிரியான தவ நிலை யோக நிலை எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வை எப்படி வாழ்வது அப்படின்ற பாதையை காண்பித்து நமக்கு கோடிட்டு இதெல்லாம் இப்படி இருக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு போகிறார். இரவு பகல் அற்றொரு தருணத்தில் உற்ற பேர் இன்பமே, அப்பொழுதுதான் பேரின்பம் வரும். அந்த பேர் இன்பம் வந்ததுன்னு சொன்னால் அன்பின் விளைவு நமக்கு கிடைக்கும். அதான் சொல்றார், உற்ற பேர் இன்பமே அன்பின் விளைவே, என் தந்தையே, எனது குருவே, என் நேயமே, அப்படி அடுக்கிக் கொண்டே போகின்றார். என்னுடைய அறிவே, என் ஆசையே, கரவு நெறி செல்லா கருத்தினில் இனிக்கின்ற கருணை அமுதமே, இப்படியே ஒவ்வொரு சொற்களாக அப்படியே அடுக்கிக் கொண்டே போகின்றார். இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றான், அன்பின் விளைவாக இருக்கின்றான். அன்பெனும் பிடிகள் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடிகள் புகும் அரசே அப்படின்லாம் சொல்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம்.
அப்போ உயிர் எங்கே ஒளிர்ந்திருக்கின்றதோ அங்கேதான் அன்பு இருக்கும். அன்பு எங்கே ஒளிர்ந்திருக்கின்றதோ அங்குதான் அறிவு இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்கின்றோம், அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இவர் அந்த படிநிலையில இவர் சொல்லிட்டு வர்றாரு, அன்பின் விளைவே என் தந்தையே, எனது குருவே, என் நேயமே, என் ஆசையே. என் ஆசை கூட நீதான், வேற யாரும் இல்லை. என்ன ஆசையே, நம்ம திருப்பாவையில் ஆண்டாள் பாடுறார் 29வது பாடல்ல கடைசி வரி, 29வது பாடலுடைய இறுதி வரி பாத்தீங்கன்னா, மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி முடிப்பாண்டார். இந்த காமம் ஆசை விருப்பம் என்பதையெல்லாம் நம்மளால விட முடியாது. காமம்னா விருப்பம் என்று பொருள். இந்த விருப்பம் ஆசையெல்லாம் நம்மளால விட முடியாது. புத்தர் வந்து சொல்லுவாங்க, ஆசையை வந்து விட்டுடணும், ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றார். அப்படி ஆசை, எல்லாரும் ஆசைப்படக்கூடாது, யாரும் ஆசைப்படக்கூடாது என்று புத்தர் ஆசைப்பட்டார். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்றோம். ஹெர்மன் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர், அவர் சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுதியிருக்கின்றார். இப்போ அண்மையில் கூட அரங்கராமலிங்க ஐயா அந்த புத்தகம், இவங்க ஒரு பதிப்பகம் முல்லை நிலையத்தார்கிட்ட சொல்லி அந்த புத்தகம் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி அந்த நூல் வெளியிட்டாங்க. அப்பொழுதுதான் அந்த புத்தகத்தை பார்க்கின்ற வாய்ப்பு, அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நம்ம நினைக்கக்கூடிய சித்தார்த்தன் யார், அந்த ஆசையை விட்டுடணும்னு சொன்ன சித்தார்த்தனா, இல்லை வந்து எதை எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகமே வேண்டாம், ஒரு நொடி பொழுதில் அந்த இறுதி சடங்கை பார்த்த உடனே அவன் ஒரு நொடி பொழுதில் அரசு பதவியெல்லாம் விழுந்து எல்லாவற்றையும் துறந்து போனானே, அந்த மாதிரி நாமளும் நம்ம வீடு மனைவி மக்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே போயிடணும், அப்படி போனாதான் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, அதுதான் உண்மை அப்படின்றதுக்கெல்லாம் அந்த நூல் நமக்கு விடை சொல்கின்றது. அந்த நூலில் சித்தார்த்தன் அப்படின்ற ஒரு பெயரை கொண்ட ஒருவன் வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கு நிறைய தேடல், அறிவு தேடல் அவனுக்கு நிறைய இருக்குது. அதனால் மனசு ஒப்பலை, நம்ம வெளியில் போயிடணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளப்பி வெளியே வரான். அவனுடைய கூட ஒரு நண்பன் கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பன் இருக்கின்றான், அவனும் அவனாக கூட வெளியே வரான். வெளியில் வந்த உடனே எல்லாத்தையும் அவர்கள் கடக்கின்றார்கள். தன்னுடைய அகந்தை, தன்னுடைய பசி, தன்னுடைய துன்பம், தன்னுடைய இன்பம், எல்லா உணர்வுகளிலிருந்தும் நம்ம கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாதனைகள் செய்கிறாங்க. சாதனைனா இந்த யோக சாதனை போன்ற சாதனைகள். இது எல்லாம் செய்தால் கூட என்ன உணர்வு ஏற்படுகின்றது அந்த சித்தார்த்தன் பார்த்தா, அகந்தை உணர்வு ஏற்படுகின்றது. எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம சித்தார்த்தனை சந்திக்கின்றாங்க, நம்முடைய கௌதம அந்த புத்தரையே சந்திக்கின்றார்கள். அவரை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய வாய்மொழிகளை எல்லாம் கேட்கின்றார்கள். கேட்ட உடனே கோவிந்தன் மனம் மாறுகின்றான், நான் இனிமே இவர் வழியே நான் செல்கின்றேன் அப்படின்னு சொல்றான். இந்த சித்தார்த்தன் என்ன சொல்றான்னு கேட்டா, குருவாலோ குருவினுடைய போதனையாலோ வாழ்க்கையினுடைய துன்பங்களிலிருந்து விமோசனம் நம்ம அடைய முடியாது. இப்போ ஒரு குரு இருக்கின்றாரு, அவரு நிறைய போதனை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த போதனையை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, அது நம்ம கட்டுச்சோறு போலதான். கட்டுச்சோறு எத்தனை நாளைக்கு நமக்கு நல்லா இருக்கும்? அதனால குருவாலோ குருவினுடைய போதனையாலோ நம்மளுடைய துன்பங்கள் இருந்து எல்லாம் விமோசனம் கிடைக்க முடியாது. நாம நமக்கு, நாம ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும், நம்ம எப்படி எதுக்காக வாங்கி வந்திருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நீ வேண்டுமானாலும் புத்தர் வழி செல், நான் அப்படி செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வழியை வந்துடுறான். வெளியே வந்து அப்படியே போயிட்டு ஆடு அப்படியே காடு மாடுகள் எல்லாம் மலைகள் எல்லாம் சுற்றி போகின்றான். அப்பொழுது ஒரு பெண்ணை பார்க்கின்றான். அந்த பெண் மீது இவனுக்கு ஆசை போகின்றது. ஏமா, எதை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோமே அதுவே நமக்கு மறுபடியும் வருதே, பரவாயில்லை, இப்போ நம்முடைய மனசு என்ன சொல்கிறதோ அதுபடி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கமலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாசி பெண், அது அந்த தாசி பெண்ணினுடைய மனம் நம் மீது திரும்ப வேண்டும், வேறு யார் மீது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக இவன் உடைக்கின்றான். அதுக்கப்புறம் அந்த பெண் மனம் மாறுகின்றால் இவனே திருமணம் செய்து கொண்டிருக்கின்றான். குழந்தைக்கு பேர் வருகின்றது. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறான். அப்புறம் யோசிச்சு பார்க்குறான், என்னடா இது, நம்ம எப்படி எங்கே ஆரம்பித்தோம், எங்கே போனோம், கடைசியில் இப்படி வந்து திரும்ப அந்த குடும்பம் என்கின்ற ஒரு நிலைக்கே வந்துட்டோமே நம்ம. அப்போ நம்ம எதுக்காக நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோம், இது முதலே இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துட்டு திரும்பவும் வேண்டாம், இது எனக்கு இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன், இதுக்கப்புறம் இது மேலே எனக்கு பச்சை இல்லை, வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரான்.
வெளியில வந்து திரும்ப காடு மேடுகள்லாம் மேலே சுத்திட்டு கடைசியில் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த கோவிந்தனையே சந்திக்கின்றான். சந்திச்ச உடனே அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் அப்படியே ஓடி வருகின்றது. என்ன இப்படி நம்ம நம்முடைய முடிவு தான் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு அவன் போகின்றான். அப்படி போகின்ற பொழுது கடைசியா அந்த கோவிந்தன் கூட இருக்கின்ற பொழுது ஒரு பெண் ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு வருகின்றாள். அந்த பெண்ணை அந்த ஒரு பாம்பு தீண்டி விடுகின்றது. உடனே இவர்கள் காப்பாற்ற போகிறாங்க. கடைசியில பார்த்தா இவனுடைய மனைவியே தான் அந்த பெண். அதெல்லாம் பார்க்கின்றான். கடைசியில் அவனுக்கு அந்த குடும்பத்தையும் இவனுக்குமான உறவு என்ன அப்படின்றத அங்க வந்து முடிவு பண்றான். அங்கதான் வாழ்க்கை என்பது இன்னொரு பரீட்சையை அவனுக்கு வைக்கின்றது. அந்த பரீட்சையில் அவன் எப்படி கடந்து வருகின்றான் அப்படின்றதுதான் அந்த நாவல். அப்ப அந்த நாவலை கடைசியா சொல்லி முடிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமோச்சனம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம முக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம காணக்கூடிய மெய்ப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. விமோச்சனத்தை அடைவதற்காக உலகியலில் இருந்து அந்த நாவல் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை மட்டும் நான் சொல்றேன். விமோச்சனத்தை அடைவதற்காக உலகியிலிருந்து பின்வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலகிலிருந்து நம்ம பின்னாடி வாங்க தேவையில்லை விமோச்சனம் அடைவதற்காக. மாறாக வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவதை விட அதன் முழுமையோடு அரவணைத்து அறிவதே சிறந்த வழி அப்படி என்பத கடைசியாக அந்த சித்தார்த்தன் என்பவன் உணர்கின்றான். அப்ப நம்ம வள்ளலார் நமக்கு காட்டிய வழி நம்மை உலகில் இருந்து விட்டு ஓட செய்யவில்லை. நம்ம எந்த இடத்துலையும் வள்ளலார் எப்பா இதெல்லாம் வேணாம் விட்டுட்டு பெண் என்கின்ற மாய பிசாசு இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடு அப்படிலாம் சொல்லலை. குழந்தை குட்டியெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுன்னு சொல்லலை. நீ தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் உனக்கு ஒரு புண்ணியம் இல்லை அப்படிலாம் சொல்லலை. வள்ளலாருடைய வழியே நமக்கு என்ன காட்டுகிறது, உயிர் கருணை, அந்த இரக்கம், உயிர் இரக்கம். அந்த உயிர் கருணையின் நிலையில நம்ம போகணும். எல்லா உயிருக்கும் நம்ம இறங்க வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குடும்பம், நம்முடைய இல்லறம், நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய இந்த உலகியல் நிலையில் இருந்து கொண்டே நம்முடைய விமோச்சனம் ஆனது எப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம தகவமைத்துக் கொள்கின்றோமே, அந்த நிலைப்பாடுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கின்ற முடியுது. அதுதான் அவர் சொல்றார். அதற்காகத்தான் என்ன சொல்றேன்னு கேட்டா, கரவு நெறி செல்லா கருத்தினில் இருக்கின்ற கருணை அமுத கரும்பே என்று சொல்ற. கரவு நெறி அப்படின்னு சொன்ன நமக்கு அந்த பிழையுடைய நெறி, கரவு நெறி, கரத்தல் என்று சொன்னால் மறைத்தல் என்று ஒரு பொருள் உண்டு. குற்றமான நெறி, குற்றமான வழி, அந்த வழியில செல்லாமல் நாம் இருக்க வேண்டும். அந்த வழியில செல்லாமல் அந்த கருத்தினில் இனிக்கின்ற கருணை அமுதையே, கரும்பே, கனியே, அருட்பெரும் கடலே, எல்லாம் வல்ல கடவுளே, இப்படி எல்லாம் சொல்லி நிறைவாக என்ன சொல்றாருன்னா, கலைகள் எல்லாம் விரவி உணர்வறிய சிவதுரிய அனுபவமான மெய்மையே. நிறைய கலைகள் இருக்கின்றது, ஆயக்கலைகள், 64 கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலைகளை எல்லாம் நம்ம கற்று தெரிந்து கொண்டால் நமக்கு இறைவன் வசப்படுவானா என்று நாம் எல்லாம் கலைகள் பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த கலைகள் மூலமாக நம்ம இந்த யோகம் என்பதும் ஒரு கலை தான், அது மூலமாக நமக்கு இறைவன் வசப்படுவானா, இறைவனை நம்ம கண்டுபிடித்து விட முடியுமா, நம்ம பார்த்து விட முடியுமா அப்படின்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கலைகள் எல்லாம் கலந்திருக்கின்றான் இறைவன். ஆனா நம்ம இந்த கலைகள்லாம் நம்ம கற்றுக்கொண்டு விட்டதாலேயே இறைவனை பார்த்ததாக ஆகிவிட முடியாது. அதான் அவர் சொல்றாரு, விரவி உணர்வு அறிய, இதெல்லாம் நம்ம போய் பார்த்தால் கூட உணர்வதற்கு அறிவனாக இருக்கின்றான் அவன். அவன் எப்படி இருக்கின்றான், சிவதுரிய அனுபவமாக இருக்கின்றான். அந்த சிவத்துரிய அனுபவம் எப்படி என்று சொன்னா, கற்பனையாக சொல்லக்கூடியது அல்ல, மெய்மையாக சொல்லக்கூடியது, உண்மையாக சொல்லக்கூடியது. அதனால அவர் சொல்றாரு, சிவதுரிய அனுபவமான மெய்மையே. அந்த சிவதுரிய அனுபவம் என்பது ஒரு கற்பனையான அனுபவம் அல்ல, அது உண்மையான ஒரு அனுபவம் அந்த மெய்மையே என்று சொல்லி, சன்மார்க்க மா மெய்ஞான நிலை நின்ற, சன்மார்க்க நிலை தான் மா மெ நிலை, மிகப்பெரிய நிலை. அந்த சன்மார்க்க நிலையில அந்த நிலைதான் மெய்ஞான நிலை. அந்த சன்மார்க்க நிலையில மெய்ஞான நிலையில நிற்கின்ற விஞ்ஞான கலர், சகலர் பிரளய கலர் விஞ்ஞான கலர் என்று 3 பேர் இருக்கிறாங்க. இது ஏற்கனவே நாம எல்லாம் பார்த்தோம். அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களோடு அதையெல்லாம் ஏற்கனவே நாம் பொருத்தி பார்த்திருக்கின்றோம். எனவே
அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞான கலர் உலே மேவும், அவர்கள் உள்ளத்தில் மேவக்கூடிய, அவர்கள் உள்ளத்தில் வீச்சிருக்கக்கூடிய, நடனமாடக்கூடிய நடராஜபதியே என்று அவர் பதிவு செய்கின்றார். அடுத்ததாக ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த பாடலும் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். 36 தத்துவங்கள் இதை பற்றியெல்லாம் அவர் அழகாக பதிவு செய்கின்றார். ரெண்டே வரியில 36 தத்துவங்களையும் ரெண்டு வரியில பதிவு செய்கின்றார். பாராதி பூதமோடு பார் உலகம், உலகம் தொடர்பான பூதங்கள், அந்த ஐந்து பூதங்கள் என்று சொல்லக்கூடியமே அந்த ஐந்து பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான், அந்த என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து பூதங்கள். பாராதி பூதமோடு பொறி, ஐம்பொறிகள் நமக்கு தெரியும், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகள். பாராதி பூதமோடு பொறி, அதற்கடுத்து புலன், அந்த ஐந்து புலன்கள் என்ன? ஐந்து புலன், அந்த பொறிகள் வாயின் மூலமாக வரக்கூடிய ஐந்து புலன்கள், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான புலன்கள். அதுக்கடுத்து கரணமும், கரணம், நான்கு வகையான கரணங்கள், அந்த கரணங்கள் நான்கு என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான கரணங்கள். பகுதியும் காலம் முதலா பகர்கின்ற, இப்போ இதுவரைக்கும் நமக்கு ஆன்ம தத்துவத்தை சொல்லிட்டார். இப்போ நம்ம 36 தத்துவங்களில் மூன்று வகையை நாம் பிரிப்பது உண்டு. ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சுத்த தத்துவம். இந்த சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய இதுதான் நம்ம சிவ தத்துவம் என்றும் சொல்கிறோம். இந்த தத்துவங்கள் மொத்தம் 36. இந்த 36ல் முதல்ல சொல்லக்கூடியது 24, அது முதல்ல சொல்லிட்டார். பூதம் 5, பொறி 5, 10, புலன் 5, 15. பூதம், பொறி, புலன், அதுக்கடுத்து இந்த உறுப்புகள் சொல்றோம் இல்லையா, ஐந்து உறுப்புகள், இந்த கை, கால், நாக்கு, குதம், குறி என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து உறுப்புகள், அது 20. அதுக்கடுத்து கரணம், நான்கு கரணங்கள், 24 சொல்லி முடிகிறார். பாராதி பூதமோடு பொறி புலன் கரணமும் பகுதியும். அதுக்கடுத்து இது ஆன்ம தத்துவம் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து வித்யா தத்துவத்துக்கு வராரு. காலம் முதலா பகர்கின்ற கருவியும், காலத்தை முதலாக கூடிய பகர்கின்ற கருவி, ஏழு கருவிகள், ஏழு விஷயங்கள் சொல்றார். அது வித்யா தத்துவம் 7. காலம், நியதி, காலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த மாயை வந்து மாயை என்று சொல்லுவாங்க, மூல பிரகிருதி என்றும் சொல்லுவார்கள். ஆக இந்த ஏழையும் சொல்றார். காலம் முதலா பகர்கின்ற கருவியும், அவைக்கு மேல் இந்த வித்யா தத்துவம், சாரி, ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், ரெண்டு தத்துவங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடியது சிவ தத்துவம், அதாவது சுத்த தத்துவம். அவர் சொல்றாரு, அவைக்கு மேல் உரு சுத்த பரமாதி, பரம் ஆதி நாதம் வரையும், பரம் என்று சொல்லக்கூடிய அதை முதலாக கொண்டு நாதம் வரைக்கும், அது ஐந்து. ஒன்று பரம் என்று சொன்னால் நமக்கு ஐந்து விதமாக சொல்றார்கள். ஒன்று சுத்த வித்தை என்று சொல்வார்கள். இந்த சுத்த வித்தை அப்படின்ற பார்க்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு குறைவாக இருந்து செயல் நிறைவாக இருந்தால் அது சுத்த வித்தை. அறிவு கொஞ்சமாக இருக்கும், செயல் அதிகமாக இருக்கும். அதாவது தத்துவார்த்தமாக ஒன்றும் அறியாமல் இறைவன் மேல் அன்பு காட்டுவது, எதுவுமே எனக்கு தெரியாது, அறிவு என்பது இருக்காது, தத்துவார்த்தமாக என்றுன்னா தெரியாது, ஆனால் இறைவன் மேலே மட்டும் அன்பு காட்டுவது. நமக்கு இது உதாரணம் பார்க்கணும், பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை நம்ம பார்க்க முடியும். கண்ணப்பனுக்கு எந்த விதமான தத்துவம் தெரியாது, எந்த விதமான அறிவும் கிடையாது, ஆனால் இறைவன் மீது அவன் கொண்ட அன்பு, அந்த பொன்முகலி ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று தண்ணீர் குடிக்கின்ற பொழுது மேலே நிமிர்ந்து பார்க்கின்றான், யார் அங்கே இருப்பது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது கோடன் வந்த அந்த நாடனும் காடனும் சொல்கின்றார்கள், மேலே குடுமி மலை பொன்முகலியாருக்கு மேலே அங்கே நம்ம குடுமி தேவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த தண்ணீரை குடிக்காமல் கூட கை விட்டுறாங்க. அது நம்ம சொல்லுவாங்க, இந்த தானம் கொடுக்கின்ற பொழுது கண்கள் கைகளிலே நீர் பார்த்து கொடுப்பது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்வார்கள். அப்போ அந்த தண்ணீரை எடுத்து குடிக்காமலே அவன் விட்டு விட்டான் என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுதே அவனுடைய அந்த ஆணவம், கண்ணம், மாயை என்று சொல்லக்கூடியதெல்லாம் அந்த அழுக்குகள்லாம் விலகுது. கூட நாடன் காடன் தான் அந்த கண்ணம் மாயை என்றதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே ஆணவம் விலகுது, அப்புறம் கண்ணம் மாயை, மேலே ஏற முடியாமல் திணறுது, மேலே போய் பார்க்குறான். அங்கே சிவபெருமான், சிவம்ப திருமேனி இருக்கின்றார், சதாசிவ பெருமான் இருக்கின்றார், அருவுருவமாக இருக்கின்றார். நாம எல்லாம் ஒன்று கடவுள்னு பார்ப்போம், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கல்லுன்னு பார்ப்பாங்க,
ஆனா ஒரு உயிராக பார்த்தவர் கண்ணப்பர். அங்கிருந்து விலகி விட்டால் அவருக்கு விலங்குகளால் துன்பம் ஏற்படுமே என்று வருத்தப்பட்டான் கண்ணப்பர். இவருக்கு பசிக்குமே என்று வருத்தப்பட்டான். நாமெல்லாம் எப்பாவது கோயிலுக்கு போயிட்டு இறைவா நீ சாப்பிட்டேன்னு கேட்டிருக்கோமா? பசிக்குமே என்று வருத்தப்பட்டவன் கண்ணப்பர். அதனாலதான் அவன் என்ன செய்யறான், உடனே பசிக்கும் நாம போய் கறியை கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு. அவனும் என்ன சாப்பிட்றோம் அதான் கொடுக்க தோணுது. கீழே வந்து பண்டிகரியை எடுத்துட்டு வரான், பல்லால கடிச்சு எடுத்துட்டு வரான், நாவால அந்த வாயில உமி நீர் வாயில தண்ணி எடுத்துட்டு வரான். நம்ம கதையை பார்க்கின்றோம். எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு அறிவு இருக்கணும், தத்துவம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இறைவனுடைய சேர்வதற்கு, இறைவனுடைய திருவடி சேர்வதற்கு அறிவோ தத்துவமோ தெரிஞ்சிருக்க வேண்டுமே என்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா மாணிக்க வாசகர்களுடைய வாக்குல சொல்லணும்னா, கற்றாரை ஆண் வேண்டே கற்பனவும் இனி அமையும்ன்றார். எனக்கு இந்த படிச்ச பயிலெல்லாம் யாருக்கிட்ட வேணாம், இந்த தத்துவங்களை சொல்லி சொல்லியே உயிர் எடுப்பாங்க, எனக்கு கற்றவர்களும் வேணாம் இனிமே கற்க போறவங்களும் எனக்கு வேணாம் என்று அவர் மாணிக்க வாசகர் பதிவு செய்கின்றார். அதனால் அளவு கடந்த அன்பு, அந்த அளவு கடந்த அன்புக்கு மேலே நம்ம போகின்ற பொழுது தான் அவனுக்கு 6 நாளில் முக்தி கிடைக்கின்றது. வேற யாருக்கும் கிடைக்கலையே 6 நாளில். எப்பேற்பட்ட ஞான சம்பந்தர், 3 வயதில் உமாதேவியே வந்து ஞானப்பால் கொடுத்தாங்க நம்ம பார்க்கின்றோம். அந்த ஞான சம்பந்தருக்கு 18 வயசு வரைக்கும் இருக்கார். 3 வயசுல ஞானப்பால் குடிச்சாச்சு, உடனே போயிருக்கலாம் இல்லையா? 15 வருஷம் இருக்காருங்க. அப்புறம் சொன்ன திருநாவுக்கரசர் அவருன்னு சொல்லவே தேவையில்லை. புறச்சமயம் சார்ந்து இங்கே வந்து திரும்பவும் வந்து 4 ஆண்டுகள் இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் போய் சேர்றாரு. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது யாருக்குமே கிட்டாத ஒரு பெரிய வாய்ப்பு கண்ணப்பணம் கிட்டியது அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது என்ன சொன்னா, அந்த அன்பு தான் முக்கியம். அதனால தான் வளர்ந்த பெருமாள் நிறைய இடங்கள் அன்பே 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 என்றார், அருளே 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 என்றார். இந்த பகுதியில் சொல்றார், பகர்கின்ற கருவியும் அவைக்கு மேல் உரு சுத்த பரம் ஆதி நாதம் வரையும். அந்த அதுலதான் பார்க்கின்ற பொழுது சிவதத்துவங்கள் 5 சொன்னோம். அதுல 1 சுத்த வித்தை சொன்னோம். 2வது ஈஸ்வரம். ஈஸ்வரம் என்று சொல்லக்கூடியது அறிவு பெருகி செயல் குறைந்து போயிருக்கின்றது ஈஸ்வர தன்மை. எல்லாம் தெரியும், இது என்ன, இது எது, எங்க மெய்ப்பொருள் இருக்குது, அந்த மெய்ப்பொருளை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி மரணமில்லா பெருவாழ்வை அடைவது, இந்த உடம்பை எப்படி ஒளி உடம்பா மாத்திக்கணும், எப்படி இந்த உடம்பை எப்படி சூக்கும தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எல்லாம் தெரிந்து அதனால் அமைதியாக இருப்பது, அது ஈஸ்வர தன்மை. 3வது சாதாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே சமம், அறிவும் செயலும் சமம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சாதாக்கியம். 4வது விந்து, அதாவது சக்தி நிலை. 5வது நாதம், சிவனோடு ஒன்றுபடுதல். அந்த 5வது நிலை நாதம் என்று சொல்லக்கூடிய நிலை. அதாவது சொல்றார், பரம் ஆதி நாதம் வரை. அப்ப பரம் முதலாக நாதம் வரையும் இது சொல்லி முடிக்கின்றார் வித்யா தத்துவமாக. அதுக்கப்புறம் சொல்றாரு, அதாவது முதல்ல ஆன்ம தத்துவம் சொன்னார், அப்புறம் வித்யா தத்துவம் சொன்னார், அப்புறம் சுத்த தத்துவம் சொல்லி முடிச்சிட்டார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கும் மேல ஒன்னு சொல்றாரு, என்னன்னு பார்த்தா, சீராய பரவிந்து பரநாதமும் தனது திகழ் அங்கம் என்று உரைப்பர். இந்த பரவிந்து பரநாதம் என்று 2 சொல்றார். இதுக்கு மேல இருக்குதான் இந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சுத்த தத்துவம் என்று 3 தத்துவங்களையும் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேலே ரெண்டு இருக்குது பார். அது என்னன்னு கேட்டா, பரநாதம் பரவிந்து என்று சொல்லக்கூடிய 2 மேல் தத்துவங்கள் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் இறைவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னா, தம்முடைய அங்கங்களாக இருக்கின்றான். இதெல்லாம் இறைவனுடைய அங்கங்கள். இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குறோம், கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். அப்போ அதில் நாராயணன் மிக பெரிய அளவில் அந்த விஸ்வரூப காட்சியை காண்பிக்கின்றார். அந்த விஸ்வரூப காட்சி காண்பிக்கின்ற பொழுது அந்த நாராயணனுடைய உடம்புக்குள்ளவே எல்லாம் ஆறு ஓடும், மலை இருக்கும், கடல் இருக்குன்றோம், எல்லாரும் எல்லாமே அது உள்ள தான் நம்ம அடக்கும். அப்போ பரம்பொருளுக்குள்ளார நம்ம எல்லாம் அடக்கும், இந்த உலகமே அவருக்குள்ள தான் அடக்கம் அப்படின்றது தான் இங்கே வல்ல பெருமான் அவர் சொல்கிறார். நம்ம சொல்லக்கூடிய இந்த 36 தத்துவங்களும் அவருக்குள்ளதான் அடக்கம், அவருடைய திகழ் அங்கம் என்று உரைப்ப என்று சொன்ன திருவரு பெருவெளியில், இவர் சொல்லல, யார் சொன்னதான் இது, அவரே சொல்றாரு, என்று உரைப்ப யார் சொன்னது, திருவரு பெருவெளியில் ஆனந்த நடனம் இடு தெய்வமே. திருவரு பெருவெளியில ஆனந்த நடனம் ஆடக்கூடிய அந்த நடராஜ பெருமான் சொன்னாராம். என்னன்னு, இவையெல்லாம் என்னுடைய அங்கங்கள், இவையெல்லாம் என்னுடைய அங்கங்கள் என்று அவர் உரைப்ப என்று அவர் சொன்னாரு அப்படின்னு அவரே சொல்றார். திருவொரு பெருவெளியில் ஆனந்த நடனம் இடு தெய்வமே,
என்றும் எப்பொழுதும் அழியா ஊர் ஆதி தந்தனை. எனக்கு எப்பொழுதுமே அழிய இயலாத ஊர் முதலான இந்த ஊரு உடம்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஊரு அப்பா அம்மா என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் எனக்கு கொடுத்த ஊர் ஆதி தந்து என்னை வளர்க்கின்ற அன்னையே. இந்த என்றும் அழியாத ஊர் ஆதி என்று சொன்னாரு. அப்ப இந்த ஊர் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் நடனம் ஆடக்கூடிய அந்த பறவேலி. அந்த பறவேலி அந்த பறவேலி நடனம் ஆடக்கூடிய அந்த இறைவன் அவர்தான் என்னை வளர்க்கின்றான், அவர்தான் எனக்கு அன்னையாக இருக்கின்றான், உயர் தந்தையே தந்தையாக இருக்கின்றான், என் உள்ளே உச்ச துணையே. வெளியில மட்டும் தந்தையாகவும் தாயாகவும் அவன் இல்லை, எனக்கு உள்ளவே இருக்கின்றான், உள்ளவே இருந்து உற்ற துணையாகவே இருக்கின்றான். உற்ற துணையே எந்த உறவே எந்த அன்பே உவப்பே ஊப்பன மகிழ்ச்சி உவப்பே என் உடைய உயிரே, என்னுடைய உயிராகவும் அவன்தான் இருக்கான், என் உடைய உயிரே. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அவர் சொல்றாரு, ஆராலும் அறியாத உயர்நிலையில், யாராலும் அறிய முடியாத உயர்நிலையில் என்னை வைத்த அரசே. இங்கதான் வளர் பெருமான் அப்படியே தன்னை எல்லாரையிலும் காட்டிலும் தன்னை உயர்த்தி உயர்ந்த நிலையில் தான் இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றான். யாராலும் என்னை புரிஞ்சு கொள்ள முடியாது, யாராலும் என்னை அறிந்து கொள்ள முடியாது என்கின்ற அந்த உயர்ந்த நிலையில் வல்லர் பெருமான் இருக்கின்றார் என்பதை அவருடைய வரிகளே நமக்கு காட்டுகின்றது. ஆராலும் அறியாத உயர்நிலையில் இணை வைத்த அரசே, யாராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் என்னை கொண்டு போய் வச்சிருக்கக்கூடிய இறைவா அரசே, அருஜோதியே அகர நிலை முழுவதுமாய், அந்த அகர உகரம் அகரம் அந்த ஓங்கார தத்துவத்தையும் சொல்றார், அகர நிலை முழுவதுமாய் அப்பாலும் ஆகி நிறை அமுத நடராசபதியே. அப்படி ஓங்கார தத்துவமாக இருக்கின்றாய், அப்பாலும் இருக்கின்றாய், அப்படி இருக்கக்கூடிய நடராசபதியே என்று சொல்லி அவர் நிறைவு செய்கின்றார். ஆக இந்த பாடலை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, தத்துவ தொகுதி முற்றும் தனக்கு அங்கமாக கொண்டு அருள் வெளியில் ஆனந்த நடனம் புரிகின்ற தெய்வமாவதும், ஆன்மாக்களை சிவபோக வாழ்வில் வைத்து வளர்க்கின்ற தாய் தந்தையாவதும், துணையும் உறவும் அன்பும் ஓப்பும் உயிரும் ஆவதும், அருட்ஜோதியாக இருப்பதும், பிரணவத்திற்கு அகமும் புறமுமாய் நிறைவதும் எல்லாம் நடராஜபதியாகிய முதற் பொருள் என்பதை நாம் இந்த பாடல் மூலமாக நமக்கு வள்ளலார் காட்டுகின்றார். எனவே இந்த வாழ்வியல் நெறியிலிருந்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும், இறைவனுடைய தன்மை என்ன, அவர் எப்படி எல்லாம் இருக்கின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் இவ்வாறு நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த வள்ளலார் துண்டு அறக்கட்டளைக்கு என் மனமொழி மெய்களால் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.